முன்பாக சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படுவது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக திரு சசிகாந்த் செந்தில் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் சிஏஏ சட்டம் அமல் என்ற பாஜகவினுடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, அல்லது இந்த நேரத்தில் அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய தேவையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, முதல்ல இது வந்து ஒரு டைவர்ஷன்றதை தான் நான் பாக்குறேன். ஏன்னா நேத்து சுப்ரீம் கோர்ட் எலக்டோரல் பாண்டுக்கு கொடுத்த ஆர்டர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர். அதுல வந்து அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப அரசாங்கத்துக்கு டேமேஜிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது வந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை கையில வச்சுக்கிட்டே நீங்க வந்து ஏன் வந்து நீங்க இதை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்க? ஆக்சுவலா 30 June வரைக்கும் டைம் கேட்டு எஸ்பிஐ போயிருந்தாங்க. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கேட்ட கேள்வி என்னன்னா, எதனால கேக்குறீங்க? இல்ல, நாங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் மேட்ச் பண்ணணும், எங்ககிட்ட யாரு கொடுத்தான்னு இருக்கு, யாரு வாங்கினான் இருக்கு, இதை நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் அவங்க வச்சாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஆர்கியூமெண்ட்டே உங்களுக்கு அகேன்ஸ்டா போயிருச்சு. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னா, அப்ப உங்ககிட்ட டேட்டா இருக்கு, நாங்க கொடுத்த ஆர்டர் வந்து அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கன்னா, நீங்க மேட்ச் பண்ணல உங்களை யாரும் சொல்லலைன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணி, நீங்க வந்து 12ஆம் தேதிக்குள்ள இதை கொடுக்கலன்னா உங்க மேல நாங்க வந்து கண்டெம்ட் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் வச்ச போது காலையில அந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சது. 11:12 போல பரவ ஆரம்பிச்ச உடனே வழக்கம் போல பாஜக உடைய டாக்டிக்ஸ் வந்து இதை டைவெர்ட் பண்றதுக்காக அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுதான். சிஏ அந்த மாதிரி அவங்க ஒரு வெப்பனை தான் வச்சிருந்தாங்க, எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நேத்து வந்து இஷ்யூ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும் போது சாயங்கால ஹெட்லைன்ஸ் மாறணும் அப்படின்ற காரணத்துக்காகவே இதை பண்ணாங்கன்றத நான் பாக்குறேன். ஒன்னு. ரெண்டாவது வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியை இதை வச்சிருந்தாலுமே இந்த டைம்ல இத வாக்குறுதியை அமல்படுத்துறதுல வந்து ஒரு எந்தவித ஒரு அட்வான்டேஜுமே யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் பல இடங்கள்ல இது வந்து கொலாப்ஸ் பண்ணதான் செய்யும். ஏன்னா இப்ப பெங்கால் போன்ற இடங்கள்ல ஓட்டர் லிஸ்ட்லயே இது மாதிரி ஒரு குழப்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து ஒரு குழப்பவாதியான ஒரு விஷயம். இன்னைக்கு போய் இது இவ்வளோ வருஷமா கையில வச்சிருந்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணாம இன்னைக்கு பண்றது வந்து ஒரு பெரிய தேர்தலுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சுன்றதான் நான் பாக்குறேன். அதுபடி இது ஒரு தேர்தல் விஷயமெல்லாம் கிடையாது. இதை பார்த்து யாரும் பயப்படவும் வேண்டாம். இதனால யாருக்கும் ஒன்றும் ஆக போறதும் கிடையாது. கண்டிப்பாக பாஜக அரசாங்கத்தை தோற்கடித்தால் இந்த சிஏ அமெண்ட்மெண்ட் ஆக்டை கண்டிப்பா வாபஸ் பெறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இப்ப நீங்க டைவர்ஷன் அப்படின்னு இதை சொல்றீங்க, ஆனா சிஏக்கான எதிர்ப்பு என்பது கடுமையாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்றாங்க. மிக முக்கியமாக நேற்றையிலிருந்தே அதற்கான போராட்டங்கள் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எலெக்ஷன் டைம்ல இப்படி ஒரு ரிஸ்க் அப்படி எடுப்பாங்களா டைவர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக? இன்ஃபேக்ட் இதெல்லாம் பாஜக வந்து ரிஸ்கா பாக்கல. அவங்க வந்து இந்த ஒரு போலரைசேஷன் விஷயமா பார்ப்பாங்க. இந்த மாதிரி மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே இது பின்னாடி போவாங்கன்றது அவங்களுடைய கணிப்பு. அதாவது வந்து இன்னைக்கு கேள்விகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க முன்னாடி வைக்கப்படுது. வேலை இல்லாமை, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ப்ரைஸ் ரைஸு, இப்போ விலையேற்றம், இதெல்லாம் தான் ஒரு பெரிய இஷ்யூவை வச்சு இந்தியா பிளாக் போயிட்டு இருக்கிறதுனால இதை மடைமாற்றுவதற்காகவே இவங்க இந்த இஷ்யூவை போடுவாங்க. இது வந்து பாஜகவுடைய நார்மல் டாக்டிக்ஸ் தான். இது இல்லைன்னா வேற ஒரு கம்யூனல் இஷ்யூவை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த இஷ்யூக்கு எந்த விதமான ஒரு தாக்கமும் இல்லை. இந்த டிராப்லலாம் யாரும் விழப்போறது இல்லைன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் பொதுமக்களுக்கும் என்னுடைய அப்பீல் இதுதான், இந்த டிராப்ல யாரும் விழ வேண்டாம். வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் பாஜக முன்னே எடுத்துக்க வேண்டும். இப்போ இஸ்லாமியர்கள் இதுல எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தொடர்ந்து பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. இந்த சிஏஏ சட்டத்தினால எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றது. ஆனா இருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டு, போலரைசேஷன் நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இல்ல, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரான ஒரு சட்டம். அதாவது வந்து நம்ம நாட்டுல வந்து சில கன்வென்ஷன்ஸ் உண்டு, எல்லோரையும் சமமாக பாவிக்கும் ஒரு கன்வென்ஷன் உண்டு. அந்த கன்வென்ஷன் வந்து லாலையும் கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷனும் அதுதான் சொல்லுது. அதுக்கு எல்லாத்துக்குமே எதிரான ஒரு முறைன்றது தான் நான் இதை பார்க்குறேன். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி அனந்த்குமார் ஹெக்டே அவர்கள் வந்து அவர் சீனியர் பதவியில் வகிச்சவர், அவர் மினிஸ்டராக இருந்தவர் பாஜக. அவர் நேற்று ரொம்ப கிளியராக மோடி அவர்கள் 400 சீட்டுக்கு மேலே போகணும்னு சொல்கிறதே அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அண்ணல் அம்பேத்கரின் தலைமையில் எழுதப்பட்ட
இந்த நாட்டின் சமத்துவத்தை ஒரு சரியான வழியில் கொண்டு செல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காகத்தான் அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அதனால இவங்க இதுக்கு இப்போ வந்து இவங்க ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் இப்ப எதுவுமே பண்றது இல்லை. நேராகவே அரசியலமைப்பு சட்டமும் அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் வழங்கப்பட்ட உரிமைகளையும் நாங்கள் மாற்றுவோம், ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் இருக்கிற எல்லா சலுகைகளையும் நாங்கள் எடுப்போம், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் திருப்புவோம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அதுல ஒரு முதல் படிதான் சிஏஏ, மதத்தின் பெயரால் ஒரு மதத்தை மட்டும் தனியாக வைத்து அது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நெகட்டிவ் செலெக்ஷன். இது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்துத்துவா எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான லைனை காங்கிரஸ் எடுக்க தவிர்க்குது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இப்போ அந்த பக்கமா காங்கிரஸ் இழுக்கிறதுக்கான பாஜகவோட முயற்சி அப்படின்னு நீங்க பாக்குறதா, அல்லது இதை ட்ராப் அப்படின்னு நீங்க சொல்லி அதை ஒதுங்குறது அப்படின்றதையும் இதோட பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்ல, இதோட இதை ஒதுங்குற விஷயம் இந்த அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள்ன்றதான் அதை வந்து நம்ம எடுத்து பேசுறோம். காங்கிரஸ் சொல்றது இந்த லாங்கர் லார்ஜர் பிக்சரா எல்லாரும் பார்க்கணும். அவர்கள் பொருத்த விரும்புவது என்னன்னா இரண்டு மதங்களை ஒருவருக்கு ஒருவர் திருப்பி விடுவது தான். அதுதான் அவங்க ட்ரை பண்ற விஷயம். ஆனா இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் இந்த மூவோடைய பின்புலத்தை பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்ன ஆக போகுது அப்படின்றது தான் காங்கிரஸ் எடுத்து வச்சு அந்த 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 ஒரு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மேல்தான் நியாய யாத்திராவே நடக்குது. திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டில் இரண்டாவது ஒரு பெரிய யாத்திரை நியாய யாத்திரை பண்ணுவதே இந்த காரணத்துக்காக தான். வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம்ல தனித்து போட்டி அப்படின்னு மம்தா அறிவித்ததையும் அங்க அதிகமான இம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துற சிஏவை மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறதையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராத ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க ரொம்ப நாள் தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், ரொம்ப நாளா தான் அவங்க நாங்க சிஏஏ கொண்டு வருவோம் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் 20 நாள்ல இன்னும் நிறைய பூச்சாண்டிகள் காட்டுவாங்கன்றதுதான் என்னுடைய. ஓகே, இப்போ சிஏஏல இலங்கை தமிழர்களுக்கான குடியுரிமை வழங்கப்படுவது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற பார்வையும் இருக்கு. இதோட பின்னணி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோட பின்னணி ஒண்ணுதான், இவங்க வந்து இந்துக்களுக்கு நல்லது செய்யணும்னோ அந்த சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒருவருக்கு ஒருவர் திருப்பி அவர்களை அந்த அந்த ஒரு கலவரத்தில் ஒரு அரசியல் ஆதாயம் காணும் கட்சி இது. அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க உண்மையாலே இந்துக்கள் அப்படி இப்படின்லாம் பேசினாங்கன்னா தமிழர்கள் இங்க எவ்வளவு நாள் இருக்காங்க, இவங்களையா விட்டாங்க? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஸோ இது ரொம்ப கிளியரான ஒரு விஷயம். இது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த நாட்டு மக்கள் இந்த 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 மோடி வித்தையிலிருந்தெல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்றது தான் என்னுடைய பார்வை. இன்னைக்கு இதை பத்தி பெருசா அவங்க வந்து எடுத்துக்க போறது இல்லை. இந்த வரப்புற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை கன்க்ளூசிவாக முறியடித்து இதெல்லாம் மாற்றுவாங்க என்பது என்னுடைய நம்பிக்கை. தேர்தல் ஆணையர் நியமனம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்குள்ளாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் அந்த ஒற்றை தலைமையில் அவர் முடிவெடுக்க முடியும், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்ற விஷயம் சட்டத்தில் இருக்கு. ஸோ அப்படியான ஒரு முடிவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ், அதுதானே இப்போ பண்ணி ஆகணும், வேற வழி இல்லையே, வேற எப்படி பண்ண முடியும்? மூணு பேர் சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை, அப்போ 2-1 மெஜாரிட்டியில தான் அது போகும். ஸோ அது வேற விதமா பண்றதுக்கு வழி இல்லை. அதுக்குள்ள ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல எதனா ஏதாவது இதுக்கு ஸ்டே ஆச்சுன்னா உண்டு, பட் அதர்வைஸ் இப்போ இருக்கிற ப்ரொவிஷன்ல அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அவங்க தான் அப்படிதான் பண்ணி ஆகணும். நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் நீங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, உண்மையா? இல்ல, இதெல்லாம் வந்து அரசியல் ஹைகமாண்ட் அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க சீட் விஷயங்களை பாக்குறாங்க. அவர்கள் வந்து யாரு எங்க எப்படி போட்டியிடணும் முடிவு செய்யறாங்களோ அதன்படி காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஒருவேளை வாய்ப்பளிக்கப்பட்டா போட்டியிடுவீங்களா? அப்கோர்ஸ், அரசியல்ல வந்து அரசியல் உங்களுடைய தலைமை வந்து நீங்க போட்டியிடணும்னு சொன்னா அப்கோர்ஸ் ஐ வில் ஹேவ் டு ஆப்ளைஜ். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு சசிகாந்த். நன்றி.